வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 26/12/2022 சுபக்கிருது வருடம் மார்கழி மாத 11ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:27, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 9:36 வரை திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 9:57 வரை திருவோணம் பின்பு அபிட்டம். யோகம் இன்று இரவு 9:57 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம். மேஷராசி நேயர்களே, லட்சியத்தை நிர்ணயம் செய்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும். எதிலும் சேமிப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி, லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பரணி, மென்மைகள் ஏற்படும். கிருத்திகை, பொறுமையுடன் செயல்படவும். ரிஷபராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. புதுவிதமான அனுபவங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடங்களில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை, உதவிகள் கிடைக்கும். ரோஹிணி நிதானம் தேவை. மிருகசிருஷம், கௌரவங்கள் மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிருஷம், கவலைகள் நீங்கும். திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும். புனர்பூசம் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பேச்சு திறமையால் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்புகள் ஏற்படும். பூசம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ஆயில்யம் மாற்றங்கள் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். வழக்கு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான நிலை ஏற்படும். மாற்றங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மேரூன் நிறம். மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூரம் சிந்தனைகள் கூடும். உத்திரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். குழந்தைகளின் மூலம் எதிர்பாராத அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாகும். புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். மாற்றங்கள் கிடைக்கும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் குழப்பங்கள் நீங்கும். ஹஸ்தம் நெருக்கம் ஏற்படும். சித்திரை மாற்றங்கள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும்.
உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நினைத்தது நிறைவேறும். சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும். உற்சாகம் வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். குழப்பங்கள் நீங்கும். அலைச்சல்கள் கூடும். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உற்சாகம் நிம்மதி கிடைக்கும். மனுஷ முன்னேற்றம் ஏற்படும். கேட்டை மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொறுமையுடன் செயல்படவும். வியாபாரத்தில் தேக்க நிலை நீங்கும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பொருள் வரவுகளில் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும். ஆதரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் ஆதரவான நாள். பூராடம் பொறுமையுடன் செயல்படவும். உத்திராடம் நிம்மதி ஏற்படும். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அவிட்டம் முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் அந்யுன்யம் அதிகமாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள். மற்றவர்களின் மூலம் நட்புகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் நீங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சொல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அபிட்டம் நெருக்கம் ஏற்படும். சதயம் நட்புகள் கிடைக்கும். புரட்டாதி அலைச்சல்கள் உருவாகும். மீனராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி கடமைகள் கூடும். உத்திரட்டாதி மாற்றம் ஏற்படும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.